In the video, Italy is very famous for panna cotta recipe. Indianized version is very famous in Italy. Without delay, let's go to the video. This is 2:2:2 ratio. This is the name of the name. You already have the ingredients. இப்போ உங்களுக்கு ஷோ ஆயிட்டு இருக்கிற இந்த பவுலில் நான் ரெண்டு டைம் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ண மில்க் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் ரேஞ்சில் கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன் ஃப்ளார்னு தான் நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கோம். இதோட பேர் வந்துட்டு கார்ன் ஸ்டார்ச் தான். கார்ன் ஃப்ளார்ங்கிறது சோள மாவு, பக்கோடா அந்த மாதிரி ஐட்டம்க்கும் யூஸ் பண்ணுறது. கார்ன் ஸ்டார்ச் இந்த மாதிரி டெசர்ட் அப்புறம் ஃப்ரை பண்ணுற அந்த மாதிரி குக்கிங் ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறது தான் கார்ன் ஸ்டார்ச். ஸோ அதில் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த கார்ன் ஸ்டார்ச் மில்க் கூட நல்லா டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ரேஞ்சில் சுகருமே ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கார்ன் ஸ்டார்ச்சோட அந்த ஸ்மெல் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஒரு 4 to 5 drops உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இன்றைக்கி நான் ரோஸ் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி எடிபிளான ரோஸ் ஃப்ளார்ஸ் அந்த பெட்டல்ஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ரோஸ் பெட்டல்ஸில் இருக்கிற அந்த எசன்ஸ் வந்துட்டு மில்க் கூட நல்லா இன்ஃப்யூஸ் ஆகணும். அது வரைக்குமே கை விடாமல் அதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் பண்ணுறது 2 பேர் சாப்பிட்ற அந்த சர்வ் கெப்பாசிட்டியில் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இதை 2:2:2 சொல்கிறேன்னா, நம்ம சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி 2, இதில் ஆட் பண்ணியிருக்கிற அந்த மில்கோட குவான்டிட்டி 2 பவுல், அதுக்கப்புறம் சுகருமே 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் கார்ன் ஸ்டார்ச் அதுவுமே 2 டேபிள்ஸ்பூன். ஸோ எல்லாமே 2:2 வரங்கிறதுனால 2:2 அந்த ரேஷியோவில் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது இருந்த அந்த ரோஸ் பெட்டல்ஸோட அந்த கலருமே இப்போ இருக்கிற அந்த கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் அதில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பெட்டல்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம 2 பவுல் அந்த ரேஞ்சில் மில்க் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ அது 1 பவுலுக்கு நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. அகெயின் ஒரு 5 to 7 minutes போல் நம்ம அதை குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த கார்ன் ஸ்டார்ச் வந்துட்டு நல்லா குக் பண்ணி சாப்பிட்ணும், இல்லைனா ஸ்டொமக் அப்செட் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ இது ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகும்போது ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜுக்கு இருக்குது. இது நம்ம என்ன பவுலில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மெயின் திங், இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். நமக்கு ஓவர் அந்த ரோஸ் ஃப்ளேவரும் இல்லாத மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த பெட்டல்ஸ்க்கும் நம்ம லாஸ்ட் குக் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்த அந்த பெட்டல்ஸ்க்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் இது தான். இதை இப்போது ஃப்ரீசரில் 4 to 5 hours வரைக்குமே நல்லா செட் ஆகிறதுக்கு அதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். ரூம் டெம்பரேச்சரில் வைக்கக்கூடாது. அவ்வளோதான், இது நல்லா செட் ஆகிடுச்சு. ஒரு 4 hoursக்கு அப்புறமா இதை நீங்கள் எந்த பிளேட்டில் சர்வ் பண்ணுறீங்களோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த பவுலோட ஷேப்புக்கு அது உடையாமல் வந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி, இல்லைனா அகெயின் நீங்கள் அதில் செட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அது செட் ஆகிடும்.
இது ஒரிஜினல் இட்டாலியன் அந்த பெனக்கோட்டா கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இண்டியனைஸ்டு வெர்ஷன் தான். ஒரிஜினலில் ஹெவி க்ரீம், ரொம்ப திக்கான க்ரீம், அதுக்கப்புறம் ஜெலட்டின் அந்த கெமிக்கல் அந்த எசன்ஸ் மாதிரி இருக்கும், அதை ஆட் பண்ணுவாங்க. நம்ம இதை ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இதுக்கு இண்டியனைஸ்டு வெர்ஷன்ட்டு நான் சொன்னேன். நார்மலாக பெனக்கோட்டா வந்துட்டு ஸ்ட்ராபெரி காம்போட்டே கூட தான் சர்வ் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஸ்ட்ராபெரி இல்லை, ஸோ அதனால் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ண அந்த ரோஸ் பெட்டல்ஸே நான் கார்னிஷாக வச்சுட்டேன். மோஸ்ட்லி சம்மரில் ஜூஸ் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிட்ஸுக்கு எல்லாமே கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.